எனது அருமை அண்ணன் ராஜன் சார் அவர்களுக்கும் என் அருமை அண்ணன் குகானந்தன் சார், அவர் நிறைய படங்கள்லாம் செய்து பேரும் புகழும் எடுத்தவர். அண்ணன் ராஜண்ணன் வந்து எல்லா இயக்குநரையும் பார்த்து இன்னைக்கு அருமையாக உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க முன்னால் நான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அதற்கு மேலே மீடியாவில் இருக்கின்ற சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உரையாற்ற விரும்புகிறேன். இந்த படத்தை இப்பொழுது நான் பாடலை பார்த்தேன். அதன் இசையமைப்பாளர் ரொம்ப அருமையாக இசையமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்கள் குத்தாட்டத்தை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி கார்த்திகே தம்பி அவர்கள் வந்து அருமையாக நடித்து அருமையாக எக்ஸ்பிரஷன்லாம் அழகாக காட்டியிருக்கிறார். அதோடு அந்த அம்மா ஹீரோயினியும் அவருக்கு உகந்து அவங்களும் அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேமராமேன் சார் வந்து கேமராவை நல்ல இயற்கை எழில் கொண்ட காட்சிகளை எல்லாம் அருமையாக எடுத்து ரொம்ப நுணுக்கமாக அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் திரைக்கதை வசனம்லாம் எழுதியிருக்கிற சகோதரர் வந்து அருமையாக எழுதி இயக்குனர் நன்றாக இயக்கியிருக்கிறார். காட்சிகளெல்லாம் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த இடத்தையெல்லாம் தேடி பார்த்து இவர்கள் கண்டுபிடித்து அருமையாக காட்சி அமைத்து இருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லாமல் காமெடிகள் அதிகமாக தூக்கி தெளித்து இருக்கின்றார்கள். இந்த படத்தை முதல் முதலாக பாரதிராஜா, பாக்யராஜ், நம்ம ராஜகண்ண அண்ண, அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் இளையராஜா சார்லாம் இசையமைச்சு இந்த கேமரா முதல் முதல்ல வெளியில் கொண்டு வந்து இயற்கை காட்சிகள்லாம் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய கதைகள் ஞாபகத்துக்கு தான் போயிருக்கு. அவங்கெல்லாம் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் பழைய இடத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது. கதை வந்து அம்மா சென்டிமெண்ட்டில் வச்சு எடுத்திருக்காரு. அருமையாக இருக்கும் இந்த கதை. நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆதரவு தருவீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி எனக்கு வாய்மை தந்ததுக்கு.